ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை டெல்லி யூனிவர்சிட்டி நடத்துது அப்படின்னு அறிவித்த உடனே அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் நடத்தணும்னு அறிவிச்சிட்டாங்க முதல்ல. அதை எதிர்த்து கேஸ் போட்ட உடனே அவங்க மறுபடியும் வந்து ஓப்பன் புக் சிஸ்டமாக நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் டெல்லி யூனிவர்சிட்டி வந்து சொல்லிட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸு அதற்கு எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத கோர்ட்டு கேட்டதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாகவே இதெல்லாம் நீங்கள் ஏன் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனாக எப்படி நடக்கும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன்னா எப்படி நடக்கும், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அசைன்மெண்ட் சப்மிஷன்னா எப்படி நடக்கும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஒருவேளை கோர்ட்டினுடைய தீர்ப்பு எப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற பக்கம் உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கான அறிவிப்பு August 10 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் சீரியஸாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த தீர்ப்பு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதற்கான ஒரு ஒப்பீனியன் போல் நம்ம இன்றைக்கி நடத்த போகிறோம். ஸோ அதற்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்ன்னும், தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னாக்கா நோ அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதில் கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு மூணாவது ஆப்ஷனையும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த ஒப்பீனியன் போல் நீங்கள் அவசியமாக நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். ஸோ டெல்லி யூனிவர்சிட்டியை சேலஞ்ச் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த கேஸ் பற்றியான விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, டெல்லி யூனிவர்சிட்டியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸு அதை கம்பல் பண்ணி சொன்னதுனால அவங்க எக்ஸாமினேஷனை அறிவிச்சிட்டாங்க முதல்லையே. ஸோ ஆன்லைனில் ஃபஸ்ட் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அறிவித்த உடனே அதற்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எதிர்ப்பு வந்துச்சு. எங்களுக்கு வந்து இன்டர்நெட் வசதி இல்லை, நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறோம், தள்ளி இருக்கிறோம். ஸோ அதனால் இது வசதிப்படாது, எங்களுக்கு ஆன்லைன் சூட்டபுளாக இருக்காது, அதனால் வேறு முறைகளை எங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற சொன்ன உடனே கோர்ட் அவங்ககிட்ட யூனிவர்சிட்டிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்த போகிறீங்க, ஓப்பன் புக் சிஸ்டமா அல்லது அசைன்மெண்ட் சப்மிஷனா அல்லது இன்டர்னல் மதிப்பாக எந்த முறையில் இது செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி யூனிவர்சிட்டியை கேட்டாங்க. அதுக்கு வந்து டெல்லி யூனிவர்சிட்டி என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பினா ஓப்பன் புக் சிஸ்டத்தையே நாங்கள் நடத்த போகிறோம், ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஓபிஇ அதை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத டெல்லி ஹைகோர்ட்டில் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கேள்வி இதில் தோணுச்சு அப்படின்னா, இதை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தது. உடனே கோர்ட் அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேட்ட உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, இந்த தேர்வு வந்து August 12 August 8 நாங்கள் நடத்தி முடிச்சிருவோம், இது ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் தான், இந்த புக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுதலாம். இந்த கேள்வியை நாங்கள் எப்படி அனுப்புவோம் அப்படின்னா, மெயில் ஐடியில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை நாங்கள் அனுப்பிச்சிருவோம், நீங்கள் வந்து அதை ஆன்சரை அப்லோட் பண்ணணும். டைப் பண்ணுற மாதிரி சிலது இருக்கும், சிலதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு விதத்தில் தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எழுத வச்சு நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்த நீங்கள் நான் மனசில் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாமினேஷனை ரிசல்ட் கொடுக்கும் போது அவங்க எந்த விதத்தை தெரியுங்களா சரியாக பயன்படுத்துவாங்க, 70-30 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷியோ தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த எக்ஸாமினேஷனை நடத்துறதுக்கான மதிப்பெண்களை வந்து 30%, ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து 70% வச்சு தான் இந்த மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் டெல்லி யூனிவர்சிட்டி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் நாங்கள் நடத்த போகிறோம், இந்த தேர்வு தேதி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கோர்ட்லேயும் வந்து ஃபைனல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கான தீர்ப்பு அடுத்ததில் வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. இந்த ரீசெண்டாக நடந்த இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, யூனிவர்சிட்டியில் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனுங்கிற ஒரு சிஸ்டமும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் ஆன்லைனில் தான் நடத்த போகிறோம்னு சொன்னாங்க. ஆன்லைனில் நடத்துறது கூட இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா சேலஞ்ச் பண்ண கேசஸ் அத்தனைக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க கோர்ட்டுக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் டைம் கொடுத்து தான் இந்த எக்ஸாமினேஷன் கூடைய அப்லோட் பண்ண சொல்லுவோம், எங்களுக்கு 24 டைம் கொடுப்போம், சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோன்னா 72 டைம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனா என்ட்ரம் எனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் இம்மீடியட்டாக வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ரம் எனியவன்.